Praise the Lord. Hallelujah. க்ளோ டு த லார்ட் இன் த highest. ஓசானா டு த சன் ஆஃப் டேவிட் அன்பான கத்துடைய பிள்ளைகளே கத்ராக்கிய தேவனுடைய விருப்பமும் அவருடைய அநாதி தீர்மானமும் உலகம் சத்திய ஆவியானவரை அறிய வேண்டும் நீங்கள் அந்த ஆவியானவரை அறிய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் அதற்காக நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதன் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் யோவான் பதினான்கு பதினேழு உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் அல்லூயா உலகம் அந்த சத்யாவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனை வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் ஈவன் த ஸ்பிரிட் ஆஃப் த ட்ரூத் ஹூம் த வேல் கட் ரிசீவ் பிகாஸ் இட்ஸ் சீத் கிம் நாட் நெய்தர் தேர் நோவத் கிம் பட் இ நோ ஹிம் ஃபார் என்ன செய்கிறார் உங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிகிறேன் ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் ஆனால் அவரை புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் காலதாமதமாகிறது எந்த ஒரு மனிதனும் ஆவினால் நடத்தப்படுகிற பொழுது அவருடைய வாழ்க்கை களங்களே வித்தியாசமாக இருக்கும் அலேலுயா நீங்கள் ஆவியானவரை அறியல்ல ஒரு சிலர் ஆவியானவரை அறிந்திருக்கிறீர்கள் வேதம் சொல்லுகிறது அவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் ஆனால் அறியாதவர்கள் உலகத்தில் அநேக மனிதர்கள் சத்திய ஆவியானவரை இன்னும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அலேலுயா கத்ராகிய கிறிஸ்துவின் விருப்பம் என்ன அவர் உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் எத்தனை பேர் இப்பொழுது ஒப்புக் கொடுப்பீர்கள் நீர் எனக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறவர் கண்களை மூடுவீர்களா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம்போல் நடத்தி செல்லும் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் நடத்தி செல்லும் ஐயாம் ஆண்டுவற்றை கேளுங்கள் ஒவ்வொரு நொடியும் ஆவியான ஒரு இனக்குள்ளே வாசம் செய்து உம்முடைய சித்தம் போல் என்னை நடத்தி செல்ல வேண்டும் என்று ஒப்புக்கொடுங்க அவர் உங்களுக்குள் வாசம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் யோவான் எழுதின சுவிசேஷம் அதன் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஈசவனுக்கு பிரதித்துரமாக JESUS ஆன்சர்ட் அண்ட் said to him ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் இஃப் அ மேன் லவ் மீ ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான் ஹீ வில் கீப் மை வேர்ட்ஸ் அலே லுயா ஹீ வில் கீப் மை வேர்ட்ஸ் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவன் என்னில் சொல்லுார் ஒருவன்சனத்தை கை கொள்வான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் அது மாத்திரமல்ல அவர் சொல்லுகிறார் நாங்கள் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் ஜான் டுவெண்ட்டி த்ரீ and and we will come unto him him make out with நாங்கள் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்ய வேண்டுமா கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வசனத்தை கைக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர் தந்த வசனத்தை நாம் கை கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா அவர் நமக்குள்ளே வாசம் செய்வார் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்தால் மட்டுமே அந்த நாம் அறிந்து கொள்ள முடியும் வசனத்தை கை கொள்ள வேண்டும் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது இந்த தீர்க்க வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகளும் பாக்கியவான்கள் வசனங்களை கை செயின்ட் ஜான் டி சாப்டர் ஒன் த்ரீஸ் பிளஸ்ட் இஸ் கிவ் தட் ரீட் அண்ட் தேட் ஹியர் திஸ் ப்ராபசி அண்ட் கீப் தோஸ் திங்ஸ் விச் ஆர் ரிட்டர்ன் தரேன் ஃபார் த டைம் இஸ் அட் ஹேண்ட் காலம் சமயமாக இருக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ள வேண்டும் அண்ட் கீப் தோஸ் திங்ஸ் விச் ஆர் ரிட்டர்ன் தேர் இன் ஹலே இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ள ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்வார் எத்தனை பேருக்கு வாஞ்சி இருக்கிறது கர்த்தராகிய தேவன் வந்து உங்களுக்குள் வாசம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் நம் நடுவில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா கர்த்தராகிய கிறிஸ்து நம் நடுவில் அவர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவர் மகத்துவமானவராய் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் நம்மை சுற்றிலும் அவர் இருக்கிற அல்லவா அவருடைய குடியிருப்பு நம்மிடையே இருக்கிறது அவருடைய வாசஸ்தலம் நம்மிடத்திலே இருக்கிறது அவர் இருப்பார் சகரியா தீர்க்கத்தரசியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதன் பத்தாம் வசனம் சொல்லுகிறது சியோன் குமாரத்தியே நீ கெம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் நீ வசனங்களை கைக்கொண்டால் மட்டும் போதாது நீ அவரை கம்பீரமாய் சத்தமிட்டு பாடி ஆராதிக்க வேண்டும் அப்பொழுது அவர் இதோ நான் வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் செகரியா சாப்டர் த்ரீ டென்ஸ் சிங் அண்ட் ரிஜாய் சிங் அண்ட் ரிஜாய் சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு நான் உனக்குள்ளே வாசம் செய்வேன் உன் நடுவில் வாசம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா கண்களை மூடி நாம் செபிப்போமா நேரங்களுக்குள்ளே வாசம் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் எங்களுக்குள்ளே வாசம் செய்வேன் என்று வாக்கு பண்ண திரியேக தேவனே எங்களுக்குள்ளே நீ கடந்து வரும்படிக்காக செபிக் கிறோம் தேவன் ஆவியாயிருக்கிறார் அந்த ஆவி எங்களுக்குள் வர வேண்டும் அண்டு வர நாங்கள் இருக்கிற வீடுகளில் நீர் வாசம் செய்ய வேண்டும் எங்கள் சபையிலே நீர் வாசம் செய்ய வேண்டும் எங்கள் பணி ஸ்தலத்திலே நீர் வாசம் செய்ய வேண்டும் ராவிக்கிற வாழ்க்கையிலே நீர் வாசம் செய்ய வேண்டும் எங்கள் பூமிக்குரிய வாழ்க்கையிலே நீர் வாசம் செய்ய வேண்டும் எங்கள் நடுவிலே நீர் அமர வேண்டும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவாது தேவனுடைய வல்லமை அபிஷேகநாதனுடைய வல்லமை அவருடைய அருள் கடந்து வந்து ஒவ்வொரு இல்லத்தை நிறப்பட்டு அப்பா நீ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் மாண்டவர வாசம் செய்து உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தி செல்லுமாண்டவர எங்கள் தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதா எங்களை நடத்தி செல்லுமாண்டவர எங்கள் இல்லம் சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை சந்திக்கத்தக்கதாய் எங்கள் இல்லத்தின் நடுவிலே நீர் வாரும் சுவாமி உன்னுடைய பிரசனம் எனக்கு வேண்டும் அப்பா நீர் வாரும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் கடந்து வந்து அவர்கள் நடுவில் மகிமையாக இருக்கும்படிக்கு அச்சபிக்கிறான் அண்டு வரேன் உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அண்டு வரே ஆனால் இந்த உலக மனிதர்கள் அந்த ஆவியானவரை அறிந்து கொள்ள வேண்டும் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஆண்டவரே நீர் என்னை அழைத்த முகாந்திரம் அதுதான் அப்பா நான் மட்டும் ஆவியானவரை அறிந்தால் போதாது அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தால் போதாது அவருடைய கட்டறுக்கிற வல்லமை அறிந்தால் போதாது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அவர் எங்கே வாசம் செய்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு விடுதலின் ஆவியானவராய் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் கடந்து வருவீராக சுவாமி ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த சத்திய ஆவியானவரை அறிந்து கொள்ள வேண்டும் உலகம் முழுமையும் சத்திய ஆவியானவரை அறியும்படியாக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி ஆண்டவரை உம்மாலே பிழைத்து பெருகும் கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவீராக வானாதி வானங்களும் கொள்ளாதவரே உம்முடைய திட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் உம்முடைய திட்டங்கள் எங்கள் சபையில் நிறைவேறட்டும் உம்முடைய திட்டங்கள் கண்டு நீர் விரும்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்து வலிக்கட்டும் கண்டு வரேன் எங்கள் உள்ளான மனிதரை புதிதாக்கி எங்கள் ஆவி ஆத்ம ஆத்மஸ்வரத்தில் வாசம் செய்வீராக எங்கள் இல்லத்தை சுத்திகரித்து எங்கள் இல்லத்தில் வாசம் செய்வீராக சுவாமி என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தின் கரம் கடந்து வரட்டும் அப்பா உலக நாடுகள் முழுவதும் உண்மை அறியட்டும் ஆண்டவரை உம்முடைய வல்லமை அறியட்டும் ஆண்டவரை உம்முடைய பிரசன்னத்தை அறிய வேண்டும் ஆண்டவரை உலகம் ஆவியானவரை அறிகிற பொழுது ஒரு வல்லமையான எழுப்புதல் எங்கள் உலகத்தில் உண்டாயிருக்குமே ஆண்டவரை அதற்காக நான் இந்த செபத்தை ஏறெடுக்கிறேன் ராஜா வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் ஆவிக்கிற பூமிக்கு வாழ்க்கையிலும் ஆவியானவர் வந்து அசைவாடி அவர்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா பரிசுத்த ஆவியானவரே அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் மாற்ற ஜலத்தின் மேல் அசைவாடி உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களால் ஒளி ஊட்டிய தேவ ஆவியானவரே நோவாவின் பேழைக்குள் அசைவாடி பெருவளத்துக்கு பாதுகாத்த வெண்புராவே என் மீதும் அகில உலகின் மீதும் உன்னதமான சட்டைகளை விரித்து உமது அருள் பிரசனத்தின் கதிர்களால் உலகின் பாவ இருள்தனை அகற்றி பிரகாசிக்க பண்ணி பாதுகாத்தர்களும் தானியல் ஆகிய புருஷர்களுக்குள்ளிருந்து பரிசுத்தத்தை பாதுகாக்க உதவி செய்து விசேஷ அதிகாரியாய் மாற்றி ஆசீர்வதித்த பரிசுத்த தேவ ஆவியே நானும் பரிசுத்த வாழ்க்கை வாழ உதவி செய்து என்னில் இருக்கிறதை சுத்தமாக்கும். சங்கீத காரன் தாவியது தவறின வேலையிலே சிவப்படுத்திய நல்ல ஆவியே நாங்கள் தவறுகின்ற வேலையில் எங்களை செவனே நடத்தி உற்சாகமான ஆவியங்களை தாங்கும்படி செய்யும் தீர்க்க தரிசிகளின் நாட்களில் எலும்பு பள்ளத்தாக்குகளில் மகா திருளாய் கிடந்த உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்த கர்த்தரின் ஆவியே உலர்ந்து வராந்திரமா போல வறண்ட என் வாழ்விலே உமது உன்னத ஆவியை ஊற்றி என்னை உமது ஆவி மலையிலே நனைய செய்து பண்ணி என் வாழ்க்கையை நீர் நீர்ப்பாய்ச தோட்டத்தைப் போல வற்றாத நீரூற்றைப் போல மாற்றி ஆசீர்வதிப்பீராக செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்யுங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்து அமருங்காண்டவரை ஒவ்வொருடைய நடுவிலும் வாசம் செய்ய இஸ்ரேல் ஜனங்களை பள்ளத்தாக்கிலே இளைப்பாறும் மிருக ஜீவன்களை போல இழைப்பார பண்ணிய பேரின்பரசமுள்ள இழைப்பாற்றி ஆகிய கருத்துடைய ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணும் ஆனந்தத்தின் ஆவியானவரே எங்கள் கண்ணீரின் நாட்களில் எங்களை தேற்ற என்றைக்கும் எங்களுடனே கூட இருக்கும்படி வேண்டுதல் நாள் பிதாவினால் எங்களுக்கு தந்தரள்ளப்பட்ட சத்திய ஆவியாகிய தேற்றவாளனே என்னை அழுகளை தேற்ற இளைஞர் வந்து என் நடுவிலே வாசம் செய்யும் நீர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்னை கண்டித்து உணர்த்தி நல்வழிப்படுத்தும் என் வழிகளை படுத்துவதற்காக எனக்குள்ளே வாசம் செய்யும் காரியங்களில் ஜெயம் உண்டாவதற்காக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் சத்யாவியாகிய நீர் எங்களுக்குள் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்தும் ஆண்டவரை தூயாவியானவரை வரும் காரியங்களை எங்களுக்கு அறிவிப்பீராக உலகம் இந்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிற பொழுது சத்தியாவியானவரை அறிந்து கொள்ளுமே ஹெய் சுஞான ஸ்நானம் பற்றி ஜபம் பண்டிகையில் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கிய பரிசு தாவியானவரே சீசர்களில் ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் மேல் வீட்டரில் ஜபித்துக் கொண்டு இந்த வேளையிலே அக்னி மேமானவன் ஆவுகள் போல வந்து இறங்கி அவர்கள் எல்லாரையும் அக்னி அபிஷேகத்தால் நிரப்பி பாசைகளையும் வரங்களையும் தந்தரல அந்த மேல் வீட்டரையில் வாசம் செய்தவரே உடைய வல்லமை பெரிது அக்கினி ஆவுகளால் இறங்கி அக்ரிமயமான ஆவியானவரே உம்முடைய உன்னத ஆவியை உலகம் முழுவதும் ஊற்றுவீராக உலகம் முழுவதும் வரங்கள் நாளும் கனிகள் நாளும் நிரப்ப இறங்கி வருவீராக ஆத்து மக்களுக்கு மதுரமான விருந்தே என் இதே காய மாற்றும் அருமருந்தே உத்தம ஆறுதலின் ஆவியானவரே இருதயங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவரே விசுவாசிகளின் உள்ளந்திரியங்களை நிரப்பும்படியாக அவர்களுக்குள் வாசம் செய்ய இறங்கி வருவீராக நான் உமது ஆவியினால் நிரம்பி பேசுகிற வசனங்களை நேரிலும் அண்டவரே இந்த யூடியூப் சேனல் மூலமாகவும் கேட்கிற யாவர் மேலும் பேத பேசி இறங்கினது போல இறங்கி வாழும் வந்து இவர்கள் அசை வாடும் உலகம் சக்தி ஆவியானவரை அறியட்டும் பலகீனத்தோடு இருந்து ஜபிக்கிற பிள்ளைகளுக்காக குணமாக்கும் ஆவியே எங்களில் நோய்வாய்ப்பட்டவர்களை குணமாக்கும் எங்கள் பலவீனங்களில் உதவி செய்ய வல்ல ஆவியானவரே எங்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்ய எங்கள வந்து வாசம் செய்யும் ஞானத்தை இரளும் ஆவியாகிய கர்த்தர் நாவியே தானியல் கொடுத்த பத்து மடங்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் நல்ல ஞாபக சக்தியையும் அன்றுவரே எனக்கும் என் புருஷனுக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் தாரும் என் பிள்ளைகளுடைய படிப்பிலே என்னுடைய படிப்பிலே என்னுடைய வேலையிலே என்னுடைய வியாபாரத்திலே என் குடும்ப வாழ்க்கையிலே ஆவிக்கிற வாழ்க்கையிலே என் பணி ஸ்தலத்திலே நீர் வந்து வாசம் செய்யும் போதிக்கும் ஆவியானவரே உலகம் முழுவதிலும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் போதித்து நடத்தும் ஆண்டு வரை ஊழியக்காரர்களுக்கு போதிக்கும் வரத்தை தாரும் நான் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானத்தை பசலி கொடுத்தது போல எனக்கும் நிறைவாய் தாரும் நான் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க என் குடும்பத்திலே வந்து எனக்காக வாசம் செய்யும் பரிசுத்தவான்களுக்காக வாக்குக்கடங்கா கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து ஆவியின் சிந்தையை அறிகிறவரே என்னை அறிந்து நான் பரலோகம் வந்து சேரும் வரை எனக்காக வேண்டுதல் செய்து என்னை குறித்து பரலோகத்தில் நீர் என்னோடு கூட வாசம் செய்யும் என்று ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபங்கேலும் சிவனுள்ள வல நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்த ஆவியானுடைய வாசஸ்தலமாய் நீங்கள் மாற வேண்டுமானால் அந்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு நிறைவாய் வேண்டும் அந்த அபிஷேகத்துக்காக வேண்டுதல் செய்கிற பிள்ளைகள் இந்த பாடலை என்னோடு கூட இணைந்து பாடுங்கள் உலகம் சத்திய ஆவியானவரை அறிய நாம் ஜபத்தை ஏறெடுத்து விட்டோம் மீட்பரின் தாகத்தை தீர்த்து விட்டோம் இப்பொழுது பாடுவோமா தாரும் தேவா இந்தே தாரும் உம் பரிசுத்த என்றும் தாரும் வாய்த்தோ சொல்லுவீங்களா தாரும் தேவா உங்கள் அறை வீடுகளில் இருப்பீர்களானால் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி முழங்கால் படிக்கிட்டு சொல்லுங்கள் தாரும் தேவா இந்த தாரும் பரிசுத்த ஆவியை என்றும் தாரும் நாவின் மேல் அபிஷேகம் நாவின் மேல் அபிஷேகம் நாவின் மேல் அபிஷேகம் தாரும் தேவா என் நாவின் மேல் அபிஷேகம் நாவின் மேல் அபிஷேகம் நாவின் மேல் அபிஷேகம் தாரும் தேவா വാർത്തയിലെ അഭിഷേകം വാർത്തയിലെ അഭിഷേകം എൻ വാർത്തയിലെ അഭിഷേകം താരും ദേവാ വാർത്തയിലെ അഭിഷേകം വാർത്തയിലെ അഭിഷേകം വാർത്തയിലെ അഭിഷേകം താരും ദേവാ ദേവാളിലെ അഭിഷേകം കരങ്ങളിലെ അഭിഷേകം എൻ കരങ്ങളിലേ അഭിഷേകം താരും ദേവാ காரங்களிலே அபிஷேகம் காரங்களிலே அபிஷேகம் காரங்களில் அபிஷேகம் தாரும் தேவா நீங்கள் இடத்தில் உங்கள் கரங்களில் ஆவியானுடைய வல்லமை இறங்குவதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களை அபிஷேகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் செயல்களிலே அபிஷேகம் செயல்களிலே அபிஷேகம் என் செயல்களிலே அபிஷேகம் தாரும் தேவா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்க கர்த்தர் பொக்கிசாலே வானத்தை துறப்பார் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா உங்கள் செயல்களில் அபிஷேகம் இறங்க வேண்டும் ஆவியின் இறங்க வேண்டும் அபிஷேகம் அபிஷேகம் தேவா ஹலை லூயா சிற சிலை கரங்களை வைத்து பாடுவீர்களா சிரசின் இல்லை அபிஷேகம் சிரசின் இல்லை அபிஷேகம் என் சிரசின் இல்லை அபிஷேகம் தாருந்தேவா அபிஷேகம் சிரசினிலே அபிஷேகம் என் சிரசினிலே அபிஷேகம் என் தேவா தாருந்தே அண்டு வர நான் நடந்து வருகிற வழிகளிலெல்லாம் என் நடக்கைகளில் எல்லாம் நீர் அபிஷேகத்தை தருவீராக நடக்கையிலே அபிஷேகம் நடக்கையிலே அபிஷேகம் என் நடக்கையிலே அபிஷேகம் தாரும் தேவா நடத்தையிலே அபிஷேகம் என் நடத்தையிலே அபிஷேகம் நடத்தையிலே அபிஷேகம் தாரும் தேவா அபிஷேகம் தாரும் தே தேவா இந்த தாரும் உம் உம் பரிசுத்த பரிசுத்த என்றும் என்றும் பாடலை பாடி உடைய அபிஷேகத்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வார்கள் என்று நான் கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த பாடலை கேட்ட சகோதரிகள் சகோதரர்கள் பிள்ளைகள் பெற்றோர் பெரியோர் ஒவ்வொரு மேலும் உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை கடந்து வரட்டும் ஊழிய கார்களை எல்லாம் அபிஷேகப்படுத்தி ரெட்டி

அன்றாடம் கேட்டு பயனடையுங்கள் டெய்லி டிவைன் டிராப்ஸ் ஃப்ரம் ஹெவன் என்ற வார்த்தைகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து பயனடையுங்கள் நிச்சயமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பீர்கள் என்று நான் கருத்தருக்குள் நம்புகிறேன் இல்லையெனில் இன்றைக்கே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்தலாம் எயிட் ஜீரோ த்ரீ ஃபைவ் எயிட் த்ரீ ட்ரிபிள் எயிட் எனது முகவரி சிஸ்டர் ஜே எஸ் ஜெகதா கேட் ஆஃப் ஹெவன் மினிஸ்ட்ரிஸ் ஹெவன்லி கார்டன் முழுமூடு சவுத் இந்தியா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் காட் பிளஸ் யூ